என்னுவதெல்லாம் உயர்வு. நான் உங்க ஜே ஆர். நம்மள பலருக்கும் வாழ்க்கையில ஒரு தடவையாவது விமானத்துல பறக்கணும் அப்படின்றது இன்னும் பெரிய கனவா தாங்க இருக்கு. ஆனா ஒரு சாதாரண கிராமத்துல சாதாரண குடும்பத்துல பிறந்த ஒருத்தர் இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு ஏர்லைன்ஸ் கம்பெனியை உருவாக்க முடியுமா? இது சாத்தியமான்னு கேட்டா சாத்தியம் நிரூபிச்சிருக்காரு த ரியல் சூரரை போற்று ஹீரோ கேப்டன் ஜி ஆர் கோபிநாத் அவர்கள். இவரோட வெற்றி கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கர்நாடகாவில் ஹசன் மாவட்டத்தில் உள்ள கோரூர்ன்ற சின்ன கிராமத்தில் பிறந்தவர் தாங்க கேப்டன் கோபிநாத். அவங்க அப்பா பெயர் ராமசாமி, அதனால தான் ஜி ஆர் கோபிநாத். கோபிநாத் அவர்களோட சேர்த்து அவங்க வீட்டில் மொத்தம் 8 குழந்தைகள். அவங்க வீடு எப்போதும் கலகலன்னா இருக்குமா. கோபிநாத் அவர்களோட அப்பா ஒரு பள்ளியில் ஆசிரியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாருங்க. பள்ளிக்கூடம்ன்றது ஒரு ஒழுங்கையும் கட்டுப்பாட்டையும் திணிக்கிற ஒரு அமைப்பு மட்டும்தான். பரீட்சைகளே இல்லாத திறந்த வெளி கல்வியில தான் குழந்தைகள் தங்களோட உள்ளார்ந்த திறமையோட வளர முடியும்னு அவங்க அப்பா நினைச்சார். அதனால 10 வயசு வரைக்கும் கேப்டன் கோபிநாத் அவர்களை அவங்க அப்பா ஸ்கூலுக்கே அனுப்பல. வீட்டில் வச்சே தான் எல்லா பாடங்களையும் சொல்லி கொடுத்தாருங்க. அதன் பிறகு 10 வயசுல தான் டைரக்டா 5 வகுப்புல சேர்த்திருந்தார். பிறகு அவருக்கு 12 வயசு இருக்கும்போது பிஜாப்பூர்ல சைனிக் ஸ்கூல்னு ஒரு இராணுவ பள்ளி இருக்கு, அங்க போய் படிக்க யாருக்காவது விருப்பம் இருக்கான்னு இந்த பள்ளி தலைமை ஆசிரியர் கேட்டார். அப்ப இருந்தே நிறைய வெளியிடங்களுக்கு போய் ஏதாவது புதுசா கத்துக்கணும்னு கோபிநாத் அவர்களுக்குள்ள தீராத ஆசை. அதனால நான் போறேன்னு உடனே கையை தூக்கிட்டாரு. ஆனா அந்த ஸ்கூல்ல சேரணும்னா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க, அதை கிளியர் பண்ணாதான் அந்த ஸ்கூல்ல சேர முடியும். இவரும் போய் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமையும் எழுதி கிளியர் பண்ணிட்டாரு. அந்த மாவட்டத்திலேயே அந்த எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணது இவர் மட்டும்தான். இனி அங்கேயே தான் தங்கி படிக்க முடியும். இவர் அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணதால அந்த கிராமமே இவரை ஹீரோ மாதிரி பார்த்துச்சு. எல்லாருமா சேர்ந்து இவரை வழி அனுப்பினாங்க. அந்த ஸ்கூலுக்கு போன பிறகு அங்கே இவரை மாதிரி பலதரப்பட்ட மாணவர்கள் வந்திருந்தாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க, கிறிஸ்டின் மிஷனரி ஸ்கூலில் படித்தவங்க, பணக்கார பசங்க, கிராம பசங்கன்னு எல்லாருமே கலந்துருந்தாங்க. அவர் பழைய ஸ்கூலில் தாய்மொழி கன்னட மீடியமில் தான் படிச்சிருந்தாரு. ஆனால் இனிமே இங்கிலீஷில் தான் படிக்கணும். இங்கே இருந்த எல்லாமே அவருக்கு புதுசாக இருந்தது. ஒரு கட்டத்தில் இந்த இராணுவ பள்ளியே அவருக்கு பிடிக்கலைங்க. இங்கேருந்து போயிடலான்னு கூட நினச்சாரு. ஆனால் இவர் ஊர்லேருந்து கிளம்பி வரும்போது இவரை எல்லாருமே ஹீரோ மாதிரி பார்த்தாங்க. ஆனால் இப்போ தோற்று போய் திரும்பினா அது அவருக்கு பெரிய அவமானம், அவங்க அப்பாவுக்கும் பெரிய வருத்தத்தை தரும். அதனால இனி ஒரு நாள் கூட திரும்பி போகணும்னு சிந்திக்க கூடாதுன்னு நினைச்சார். அவர் இந்த சைனிக் ஸ்கூல்ல படிக்கிறதையே பெரிய விஷயமா நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா அந்த சைனிக் ஸ்கூல்ல படிக்கிறவங்களோட இலக்கு அடுத்து புனேல உள்ள NDA சொல்ற தேசிய பாதுகாப்பு அகாடமி ஸ்கூல்ல சேரணும்ன்றதா இருந்தது. UPSC இந்த தேர்வை நடத்துவாங்க. உடல் வலிமை, மன வலிமைன்னு பல கட்டங்களில் தேர்வு நடக்கும். இந்தியா முழுவதும் இருந்து மாணவர்கள் இதில் சேர நினைப்பாங்க. அவங்களோட போட்டி போடணும். எக்ஸாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக இன்ஜினியராகவோ டாக்டராகவோ ஆக எனக்கு விருப்பம் இல்லை, மிலிட்ரி தான் என்னோட ஒரே இலக்குன்னு வெறித்தனமாக படித்தாரு. அந்த எக்ஸாமையும் கிளியர் பண்ணிட்டாரு கோபிநாத். உலகத்தில் இருக்கக்கூடிய தரமான மிலிட்ரி ஸ்கூல்களில் இதுவும் ஒன்று. 7000 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக இருக்கும். 3 வருஷம் அங்கே படிக்கணும். அதுக்கப்புறம் டேராடூனில் இந்திய இராணுவ அகாடமியில் 1 படிக்கணும். இந்த 4 வருட படிப்பை முடிச்சுட்டா டைரெக்டாக இந்திய இராணுவத்தில் அதிகாரியாக ஜாயின் பண்ணிடலாம். ஆனால் இராணுவ பயிற்சிகள் ரொம்பவே கடுமையாக இருக்கும். பயிற்சியின் போதே தாக்கு பிடிக்க முடியாமல் நிறைய பேர் ஓடிடுவாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி இந்திய இராணுவத்தோட அதிகாரியானார் கேப்டன் கோபிநாத். என்னதான் இராணுவத்தில் ஜாயின் பண்ணித்தாலும் போர் எப்பயாவது தாங்க வரும். ஆனால் கேப்டன் கோபிநாத் இராணுவத்தில் ஜாயின் பண்ண சில மாதங்கள்லேயே ஒரு மிகப்பெரிய போர் வந்தது. 1971 பங்களாதேஷ் விடுதலை போராட்டம். அப்போது பங்களாதேஷ் கிழக்கு பாகிஸ்தானாக இருந்தது. அங்கே அமைதியை நிலைநாட்டுறதுக்காக இந்திய இராணுவம் கிளம்பிறங்குச்சு. ஆரம்பத்தில் இந்த போரில் உளவுத்துறை அதிகாரியாக தான் செயல்பட்டார். அதன் பிறகு இவரும் பல நேரடி போர்களில் ஈடுபட்டார். ஒரு கட்டத்தில் மொத்த பாகிஸ்தான் இராணுவத்தையும் சுற்றி வளைச்சி தாக்குதல் நடந்துச்சு நம்ம இந்திய இராணுவம். இதனால் 100,000 மேற்பட்ட பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் இந்திய இராணுவத்துக்கிட்ட சரணடைந்தாங்க. ரொம்ப பெருமையான விஷயங்கள் இது நமக்கு. உலகத்திலேயே மிகப்பெரிய சரணடைதல் இதுதான். அவங்களோட மொத்த ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த போர் முடிந்த பிறகு அடுத்து இந்தியா சைனா பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு இராணுவ அதிகாரியாக நியமிக்கப்பட்டார் கேப்டன். காலையில் ஒரு 3 தான் ஏறி ஓடும். அதன் பிறகு அந்த ஏரி அப்படியே உறைஞ்சிடுமாம். அந்த அளவுக்கு பனி சூழ்ந்த பகுதி, அந்த இயற்கை சூழல் மிகுந்த பகுதியில் அவருக்கு படிக்க நிறைய நேரம் கிடச்சிதாங்க. அதனால ஏகப்பட்ட புத்தகங்களை படிக்க ஆரம்பித்தார். குறிப்பாக காந்தி சம்பந்தமான நிறைய புத்தகங்களை படிக்கிறாரு. காந்தி பற்றி படிக்க படிக்க அவருடைய மனதில் அப்படி ஒரு அமைதி பூத்து குலுங்குது. இராணுவத்திலிருந்து நாட்டுக்கு சேவை செய்கிறத விட சமூகத்துக்கு வந்து சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும், அதனால இராணுவ வேலையை விடலான்னு அவங்க அப்பாவுக்கு கடிதம் எழுதினார்.
நீ ராணுவ வேலையை விட்டுட்டு ஏழைகளுக்கு சேவை செய்யறேன்னு புறப்பட்டா அது இந்த சமூகத்துக்கு சேவையில் கூடுதல் சுமையாதான் இருக்கும். உன்னோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யவே உங்ககிட்ட எதுவும் இல்லை. அதனால கடமையை செய், செயலற்று இருப்பதை விட செயலே மேலானதுன்னு அவங்க அப்பா சொன்னார். அதனால அந்த முடிவை கைவிடுறாரு. இந்த நேரத்தில் தான் ஒரு ட்ரெக்கிங் போயிட்டு இருக்கும்போது 12 மீட்டர் உயரத்திலிருந்து இவர் கீழே விழுந்துடுறாருங்க. கையில் பயங்கரமான அடி. அவரோட சக வீரர்கள் 25 கிலோமீட்டர் அவர் தூக்கிட்டு போய் ஒரு மருத்துவமனையில் சேர்க்குறாங்க. 1 இயர் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட். இந்த ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு அவர் கூடிய சீக்கிரம் இராணுவத்தை விட்டு போயிடணும்னு முடிவெடுத்துட்டார். ஆனால் வேலையை விட்டு அடுத்து என்ன பண்ணுறது, மறுபடியும் அதே கேள்வி. அதனால மறுபடியும் அந்த முடிவை தள்ளி போடுறாரு. 1 இயருக்கு அப்புறம் அவருக்கு திருவனந்தபுரம்ல போஸ்டிங் கிடைச்சது. இந்த காலகட்டத்தில் தான் பைக் எடுத்துட்டு இந்தியா முழுக்க சுத்தினாருங்க. கிராமம் கிராமமாக எல்லா கிராமங்களுக்கும் போவார். இந்த மாதிரி எல்லா இடங்களுக்கும் போக ஆரம்பித்த பிறகு இனி சுதந்திர பறவையாக தான் இருக்கணும், இனியும் இராணுவ வாழ்க்கை வேணான்னு முடிவெடுத்தார். துணிஞ்சு இராணுவ வேலையை ரிசைன் பண்ணுறாரு. அவருக்கு அப்போ இருந்த சர்வீஸ் படி அவருக்கு மாதம் மாதம் பென்ஷன் கூட கிடைக்காதுங்க. வெறும் செட்டில்மெண்ட் பணமாக 6,350 ரூபாய் தான் கிடச்சிது. அவரோட உயரதிகாரி அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டார். அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் அதுவரை ஊர்லேயே விவசாயம் பண்ணலான் இருக்கேன்னு சொன்னார். ஆனால் ஊருக்கு வந்த அவருக்கு பேரெதிர்ச்சி காத்திருந்தது. இவருக்கு சொந்தமான விவசாய நிலத்தை கர்நாடகா கவர்மெண்ட் டேம் கட்ட போகிறோன்னு எடுத்துக்கிச்சு. அதுக்கு பதிலாக ஊர்லேருந்து 50 கிலோமீட்டர் தூரத்தில் இன்னொரு ஆளே இல்லாத ஒரு கிராமத்தில் 10 ஏக்கர் நிலத்தை கொடுத்தது. இவரோட கூட பிறந்தவங்க 8 பேர். அவங்க எல்லாரும் அந்த சின்ன கிராமத்திலிருந்து இந்தியாவோட மிகப்பெரிய மாநகரங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் முன்னேறிட்டிருந்தாங்க. அவங்க அக்கா கூட அமெரிக்காவில் செட்டில் ஆயிருந்தாங்க. ஆனால் இவர் மட்டும் தன்னோட 27 வயசில் பார்த்துட்டு இருந்த வேலையை விட்டுட்டு தன்னோட சின்ன கிராமத்துக்கு திரும்பி வந்திருந்தார். அப்படின்னா உங்க ஹீரோ தோத்துட்டானா? தோத்துட்டான். அடுத்து என்ன பண்ண போறா உங்க ஹீரோ? இல்ல கிவ் அப். காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமா இருக்கும்.